தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். பொதுவாக பழச்சாறுகளை அதிகமாக பருகினால் உடலில் உப்புகள் சேருவதை தடுக்கலாம். அதிலும் சிட்ரிக் ஆசிட் அதிகம் இருக்கும் பழங்களை சாப்பிட்டால் நல்லதாகும். குறிப்பாக அந்த சிட்ரிக் ஆசிட்டானது எலுமிச்சை பழத்திலேயே அதிகமாக உள்ளது. அதிலும் இந்த எலுமிச்சை சாறை பிழிந்து தண்ணீரில் கலந்து தினமும் ஒருவேளை பருக வேண்டும். இதனால் சிறுநீரகத்தில் உருவாகக்கூடிய கற்களானது குறையும் என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இனி சிறுநீரக கற்களினுடைய வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அவற்றில் முதலாவதாக நாம் காண இருப்பது கால்சியம் வகை கற்கள். அந்த கற்களானது சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீர் வெளியேறக்கூடிய நேரங்களில் கற்களானது நகர்ந்து முதுகு வலி, சிறுநீரில் ரத்தம் வருதல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் மூலமாக ஏற்படும். அடுத்ததாக நாம் காண இருப்பது யூரிக் ஆசிட் வகை கற்களாகும். இந்த பொருளானது சிறுநீரில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான். ஆனால் இது அளவுக்கு அதிகமாக சேரும்போது அந்த பொருள் முழுவதுமாக வெளியேறாமல் உடலிலேயே தங்கிவிடும். இது அதிக புரோட்டீன் உணவுகளை உண்பவருக்கு ஏற்படும். இதனால் வயிற்றில் வலி ஏற்படவும் செய்யும். அடுத்ததாக நாம் காணக்கூடிய கற்களானது மான் கொம்பு கற்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது மானின் கொம்பு போன்று இருக்கும். மேலும் சிஸ்டன் என்று சொல்லக்கூடிய அரிகவை கற்கள் உருவாகின்றன. முக்கியமாக ஏற்கனவே கற்கள் இருந்து அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அதனை சாதாரணமாக விட்டுவிடாமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அதே சமயம் எலுமிச்சை சாற்றையும் தொடர்ந்து பருகி வர வேண்டும். இதன் மூலமாக உடனடி நிவாரணம் கிடைக்கலாம். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.